அது வெந்து தண்ணி அதராக வடக்க போட்டு லாஜிக் இல்லாமல் நிறைய சீன்லாம் இருக்குது. பிட்டு பிட்டாக சேர்த்த மாதிரி இருக்குது படத்தில். நல்ல படம்லாம் சொல்ல முடியாது, ஒரு ஒரு தடவை பார்த்துட்டு போகலாம். பரவாயில்லம்மா, நல்லா இருக்குமா? இல்லை இதுதான் பசுவோ, அதனால நல்லா இருக்குது. பட் என்னென்னா முழுசாக எடுத்து வைக்கல, ஒரு லாஜிக் இல்லாமல் நிறைய சீன்லாம் இருக்குது. பிட்டு பிட்டாக சேர்த்த மாதிரி இருக்குது படத்தில். ஓகே, ரஜினி படம் அஜித் படம் மாதிரி ஆனால் அதில் கதையில் செட் ஆகணும்ல, அந்த மாசினியாக வந்தது எது கொடுக்கணும்ல, அதை கொடுக்கல டேரக்டர். ஹீரோனுக்கு ஓகே, ஹீரோயினா இல்லை, அவங்க ஒரு கேரக்டராக இருக்காங்க, நல்லா அப்படியே இருக்கு. மியூசிக் நல்லா இருக்கு, படம் அந்த ஸ்க்ரீன் நல்லா எடுத்திருந்தாங்க, ஷார்ட்லாம் நல்லா எடுத்திருந்தாங்க, ஃபைட் சீன்லாம் சூப்பராக இருந்தது, அதெல்லாம் லைக் பண்ணுற மாதிரி இருந்தாங்க. படம் பார்க்கலாம், நல்லா பார்க்கலாம், என்டர்டைன்மெண்ட்டாக வந்து போகலாம். ஆனால் கதையாக வந்து கதை சொல்ல வராங்க, ஆனால் அந்த கதையை வந்து முழுசாக சொல்லல, பிட்டு பிட்டாக இருக்குது. படம் வந்து சின்ன குழந்தைங்களை கடத்துகிற மாதிரி சொல்கிறாங்க. ஆமாம், நல்லா தான், அந்த குழந்தைங்களை தத்தெடுத்து வளர்க்குறது நல்ல விஷயந்தான். குழந்தை இல்லைன்றவங்களுக்கு குழந்தைய தத்தெடுத்து வரலாம் ஒரு நல்ல டாபிக் சொல்லியிருக்காங்க, அது வரைக்கும் நல்ல விஷயம், பார்க்கலாம் கிளைமேக்ஸில். நல்லா நடிச்சிருக்காரு, ஓகே, நல்லா நான் ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம். ஸ்டோரி கான்செப்ட் நல்லா இருந்தது, ஸ்டோரி எடுத்துருப்போம், ஒரு சன்னுக்கு ஒரு அப்பாவுக்காக சன் பண்ணுற ஒரு நல்லா இது இது இருக்கிற பாப்புலராக இருக்கிற இது பாப்புலர் தான், கொஞ்சம் இன்மேல் தான் பார்க்கலாம், படம் பார்க்கலாம், படம்லாம் பார்க்க வர்ற நல்லா தான் நல்லா இருந்தா போலண்ணா, நல்லா தானே இருக்கு படம், நல்லா இருக்கு. இந்த குழந்தை கடத்துறது வந்து ஆல்மோஸ்ட் எல்லா தமிழ் சினிமாலையும் இல்லை, அதான் சொல்கிறேன், எல்லா சினிமாலையும் ஸ்டோரியில் வந்துட்டு, ஆனால் இது வந்து டிஃப்ரெண்ட்டாக எடுத்துக்கிறாங்க. அபவுட் ஆர்பனேஜ் சென்டர், அது இருக்குது, ஆர்பனேஜ் சென்டரை பற்றி எடுத்துக்காங்க. அவன் என்ன பண்ணுவான்னா, அந்த ஆர்பனேஜ் சென்டருக்கு குழந்தைய கடத்தி பையனை வந்து இது அந்த இது என்ன சொல்கிறது எல்டிடி மாதிரி, அப்புறம் அது பொண்ணுன்னா அது இது விபச்சாரம் அந்த மாதிரி இது. ஸோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. கிப்ரா மியூசிக் நல்லது, அருண் பாண்டியன் ஃபாதர் அண்ட் சன் உள்ள ரிலேஷன்ஷிப் பற்றி நல்லது, அதர்வா மூவி நல்லா இருக்கும். அதை வெந்து தண்ணியிருக்காங்க, அதர்வா வடக்கத்தை போட்டு ஆ நல்லாச்சு, நான் ஒரு தடவை பார்க்கலாம். ரீசெண்டாக அந்த அதர்வா படம் வந்து பெருசாக போகாத மாதிரி இருந்துச்சு, ஆக்ஷனாக இருக்கான், ஃபுல்லாகவே ஆக்ஷன் தான், ஃபுல்லாகவே ஃபைட்லாம் நல்லா இருக்குண்ணா, செட் ஆகுதா ஆ செட் ஆகுது, அதர்வா ஆக்ஷன் நல்லா இருக்கும், மியூசிக்லாம் ஆ நல்லா இருந்துச்சு, பாட்டெலாம் பெருசாக இருக்காது, லவ்லாம் நல்லா இருக்கு, படம் வந்து ஓரளவு பார்க்கலாம் பார்க்கலாம் ஒன் டைம். இப்போ வந்து இல்லைன்னா படத்துக்கு க்ரௌடு வந்து பெருசாக வர மாட்டேங்குது, நல்ல படம் அடிக்காது.